வச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு மாற்றமாக லேசாக இருக்கு. இப்போ காய் வந்து இப்போ எவ்வளோ காய் பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த 900 மரத்தில் எவ்வளோ காய் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க? இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இல்லை, ஒரு 4000 காய் 5000 காய் தான் வந்துச்சு முள்ளவுலையும். சரிங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் வெட்டிலலாம் ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். 15000 என்னல 13 குறையாது. அப்படிங்களா? 4000 காய் வெட்டினது இன்றைக்கி 15000 காய் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால திருப்தி இருக்குங்களா? எப்படி, எந்த அளவுக்கு திருப்தியா உணர்றீங்க, ஃபீல் பண்றீங்க? இந்த ப்ராடக்ட்டை இப்போ யூஸ் பண்ணதுனால முதல்ல இன்னொரு இது கொடுக்க வேண்டியது இருக்கு. அது என்ன கொடுக்கல, அது கொடுத்தா தான் என்பிகே மிச்சம் இருக்கணும்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் கொடுக்காமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காமே இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் அதை கொடுத்தோம்னாக்க கண்டிப்பாக நல்லா கூடும். ஒரு மனசுல நம்பிக்கை இருக்கு. எப்படி நான் வந்து இந்த இன்னும் ஒரு வெட்டில் ரெண்டாவது வெட்டில் வரும்போது எப்படி ஒரு 20 காய்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வெட்டிடுவோம்னு ஒரு நம்பிக்கை. 20000 காய். ஆமா, நம்பிக்கை கொடுத்து இதே இதே மரத்துல 20000 காய் இருக்கு. நீங்க வந்து ஓகே, இங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணலாமா, அதாவது பரிந்துரை செய்யலாமா? நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் இங்க ஆண்டி வேயில இருக்காங்க, ரோடு சர்க்கிள்ல இருக்கனால நிறைய பேர் வந்து பாத்துட்டு போறாங்க. என்ன வச்சேன்னு இந்த மாதிரி வச்சிருக்கேன் கேக்குறாங்களா? கேக்குறாங்க. நிறைய காயுடைய சைஸ் வெயிட் இதெல்லாம் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா? கண்டிப்பா, அது நல்ல காய் திரச்சியா நல்லா உருண்டையா இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் காய் அந்த குறும்பெல்லாம் உதிருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கு. இப்ப லாஸ்ட் வெட்டு வரைக்கும் இல்ல, அப்புறம் கொஞ்சம் இந்த ட்ரை ஆன நேரத்துல கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையனால கொஞ்சம் விழுந்துச்சு. நீங்க தான் கொடுத்தீங்களா சார் கொண்டாந்து இந்த ப்ராடக்ட்? நான் தான் கொண்டாந்து. சுப்பிரமணியம் ஈரோட்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா? சரிங்க சார். நீங்க சார் உங்க பேர் சுப்பேர் சொல்லுங்க சார். பூபதிங்க. சரிங்க. நான் நெட்சர்ப்ல நான் ஜாயின் பண்ணி இப்ப எல்லா பார்த்து கொடுத்துட்டு இருக்கறேன். நீங்க உங்க ஊர்ல தென்னை மரத்துக்கு கொடுத்துருக்கீங்க? தென்னை மரத்துக்கு வச்சிருக்கறேன். ஓகே, நல்லா இருக்கு. எவ்வளவு மரத்துக்கு கொடுத்துருக்கீங்க சார் நீங்க? நாங்க ஒரு 400 மரத்துக்கு கொடுத்துருக்கறேங்க. சரிங்க. இங்க இங்க என்ன பர்பஸ்க்காக வந்தீங்க சார்? இங்க வந்து நாங்க விவசாயிகள் நாம கொடுத்த இடத்துல எல்லாம் பேட்டி கண்டுட்டு நம்ம ஒரு மீட்டிங் போட்டு அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லணுங்கறக்கா வந்திருக்கறேங்க. சரிங்க சார். அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட்ங்க. இது மாதிரி செஞ்சா எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கு, அவங்களும் நல்லா பயன்பெறுவாங்க. நிச்சயமா, ஏன்னா இன்னைக்கு ரசாயன உரங்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணி நெட்சர்ப் உடைய ஆர்கானிக் ப்ராடக்ட் உபயோகப்படுத்தும் போது நல்ல ஒரு மகசூல் நல்லா கிடைக்குது. மண் வளம் பாதுகாக்கலாங்க. இதுக்கு ப்ராப்பரா முறைப்படி கொடுக்கணுங்க. செட்டு கொடுக்கணும், என்பிகே கொடுக்கணும், ஸ்டிம்ரிச் ஏதாவது எப்ப கொடுக்கணும், எல்லாம் பரிந்துரையின் பேரில் கரெக்டா பண்ணினா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. சரிங்க. வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? இந்த ப்ராடக்ட் ஆன இந்த மெடிசன்